Hi guys, welcome back to our channel. Nada, coat is different, costume is different. Rain coat put it on the train. Where are you going? Chennai Central Suburban Station. நம்ம சென்னை இப்போ அந்த மிங்சாங் புயல் அந்த புயல் ப்ரொனன்சேஷனே வரல பேரு செம்மையா விழுத்து வாங்கிட்டு இருக்கு. நான் சென்ட்ரலுக்கு ஒரு வேலைக்காக வந்தேன். ஸோ அதனால நம்ம திருமலாயிலேருந்து சென்ட்ரல் வர அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரூட் எல்லாம் எப்படி இருக்கு, தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு. ஏன்னா இப்போ ஜஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் தான் சென்னையில இருந்து டுவர்ட்ஸ் காட்படி போற ட்ரெயின் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ பேசஞ்சர்ல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இவ்வளவு தண்ணி இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புயல் டைம்ல வெளியில வரேன். எப்படி இருக்குன்னு கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஒரு டிஃப்ரெண்டான ட்ரையா இருக்குமே. மிங்சாங் புயல் டைமில் ரயில் பயணம் சமையா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விளாக் ஸ்டார்டிங்ல இப்ப இன்ட்ரோ பேசுவோம், அதோட அவுட்ரோ தாங்க பேசுவேன். இன்பிட்வீன் பாத்தீங்கன்னா வாய்ஸ் தான் கொடுப்பேன், ஏன்னா ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டே தான் வர மாதிரி இருக்கும். திருப்பி என்னால பேச முடியாது. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் 6:00 ஆகுதுங்க. 6:00 வெளிச்சம் வந்துருச்சு, பட் ஆனால் மழை விட்டப்பாடு தெரியல. நம்ம திருமலையில் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கும். இங்கே இருந்தால் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இங்கேருந்து திருமலையிலேருந்து சென்னை வரைக்கும் ஷார்ட் ஜேர்னி பண்ண போகிற ட்ரெயின் இதுதாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:03 ஆகுது. நம்ம ட்ரெயின் திருமலையில் வந்துருச்சு. இப்போ ஏறி எத்தனை மணிக்கு சென்னை ரீச் ஆக போகிறதுன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கு. அம்பத்தூர் ஏரியும் வாங்க ஐயப்பா பக்கத்துலலாம் இருக்கும். நார்மல் டைம்ல இந்த ஏரியோட வியூ செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ மழை டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சில்ச்சர் வரைக்கும் போக வேண்டிய ட்ரெயினுங்க. ரீசெண்டாக தான் எல்எச்பி பண்ணாங்க. ட்ரெயின் இப்போது கரெக்டாக 1 hour டிலேயில் போயிட்டுருக்கு இந்த சைக்ளோன் காரணமாக. ட்ராக்லலாம் தண்ணி தேங்குதுனால தான் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஆல்ரெடி சைக்ளோன் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் நிற்கிறாரு பாருங்க, செம்ம டைட்டில் ட்ரெயினில் பன் பண்ணிட்டு வந்தார், இறக்கி விட்டாங்க. மார்னிங் டைம் டிபார்ட் ஆகிற எல்லா ட்ரெயினும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வண்டி மட்டும் கேன்சலே பண்ணல. சென்னையிலேருந்து மைசூர் போகிற நம்ம வந்தே பாரத் தான். இவ்வளோ அடாத புழையிலையும் இந்த வண்டி ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. என்னடா லக்கேஜ் கோச்சில் அட்டை வச்சு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஆடுங்களெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ளூ பில்டிங் பக்கத்தில் ரோடுங்க, ரோடே ஃபுல்லாக பிளாக் ஆகிற அளவுக்கு தண்ணி தேங்கியிருக்கு. வா செம்ம வியூ பார்த்தீங்களா. கொரக்கூர் ஏரியோட வியூ இது. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. புயல் டைமில் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வர. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் இப்படி பார்க்க சொல்ல எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸ்டேஷனில் இருக்கவங்க சவுண்ட் கேட்குதுங்க. அப்படின்னு ஒரு டொக்கு டொக்குன்னு அந்த சீட் அடிக்கிறதும் அந்த ஸ்பீக்கர் ஆடுறதும் உங்களுக்கு தெரியும் வருது. ஆட்டோ ஆஃப்ல வீட்டில்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours கழிச்சு இப்போ தான் நம்ம டைம் பெரம்பூர்கிட்டே ரீச் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அப் டைரக்ஷன் ட்ராக் ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு, நம்ம டவுன் டைரக்ஷனும் தண்ணி தேங்கியிருக்கு. பட் ஆனால் நம்ம ட்ரெயின் போகிறதால அதோட வியூ கரெக்டாக தெரியல. ஆப்போசிட் ட்ராக்கோட வியூ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்குங்க, ட்ராக் மட்டும் தான் வெளியில் இருக்குது, மிச்சம் எதுவுமே தெரியல. இந்த பெரம்பூர் ஸ்டேஷன் பக்கத்தில் வர பிரிட்ஜு தண்ணி தேங்குதுன்னு சொல்லி தான் இடித்து பக்காவாக ப்ராப்பராக ரெடி பண்ணாங்க. ஆனாலும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தேங்கி இருக்கு உள்ளன்ட்டு. பார்த்தீங்கன்னா வியாசர்படி ஸ்டேஷன் வந்து லெஃப்ட் சைடில் பஸ்ஸுங்கெலாம் போகல அந்த ரோடு. நார்மலாக இது வரைக்கும் இந்த ரோட்டில் தண்ணி தேங்கி நான் பார்த்ததே இல்லை. இப்போ தாங்க ஒரு மனுஷனோட இடுப்பால வரைக்கும் தண்ணி தேங்கி இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் பார்க்குறேன். இந்த பக்கிங் கம் கெனால் சென்ட்ரல் பேசன் பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கும். இப்போ தான் ரெடி பண்ணாங்க, இவ்வளோ தண்ணி போகும் பார்த்தீங்களா, அடிச்சு கரை புரண்டு போகுது. இதனால தான் ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு ரீசன் சொன்னாங்க. இப்போ தான் இந்த பிரிட்ஜை ரெடி பண்ணாங்க ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி ட்ரெயின். அதனால தான் இந்த ரூட்டில் காஷனில் போகும். எக்ஸ்பிரஸ் லைனோட டவுன் ட்ராக்குங்க இது, ஃபுல்லாக முழுகி போயிருக்கு பார்த்தீங்களா. அப் ட்ராக் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, டவுன் ட்ராக் கீழே இருக்கிறதுனால ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு. அடிக்கிற காற்றுக்கு பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் யார்டில் அந்த போல்ஸ் லைட்ஸ் எல்லாமே ட்ரெயின் மேலே விழுந்திருக்கு, அந்த வியூ தெரியுது பாருங்கள். சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் இது, அந்த ரேக் மேலே தான் விழுந்திருக்கு போல்ஸ் எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலோட சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க. எப்போ சென்ட்ரலுக்கு வந்தாலும் இந்த சாம்பாரோட சாப்பிடவும் விட மாட்டேன். அதே மாதிரி இந்த புயல் டைம்லேயும் சென்ட்ரல் வந்து சாம்பாரோட வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக சாம்பாரோட இல்லைன்னாங்க, நான் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன்.
இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போதுங்க சென்ட்ரல் வந்துட்டேன். பட் ஆனால் நான் வந்த ட்ரெயின் தான் லாஸ்ட் ட்ரெயின். அதுக்கப்புறம் எல்லா லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் போகிறதுக்கு எனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடைக்கல. ஸோ அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறி கோயம்பேடு வந்து கோயம்பேடுலேருந்து பஸ் பிடிச்சி தான் வீட்டுக்கு போனேன். ரோடு பார்த்தீங்கன்னா எனக்கு கடலில் பயணம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கோயம்பேட்டில் கிளம்பி நான் அம்பத்தூர் எஸ்டேட் வர வரைக்குமே ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன சில ஷார்ட்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஃபுல் தண்ணிங்க, பஸ்ஸே வெள்ளத்தில் வர மாதிரி தான் வந்துச்சு. காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. நான் 6 மணிக்கு திருமலை வயலில் ட்ரெயின் ஏறினேன். 8:15 இப்போ தான் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிருக்கும். 2:15 திருமலைலேருந்து சென்னை வரத்துக்கு இந்த ஸ்ட்ரெச்சுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸில் வந்துடும் ட்ரெயின். இந்த புயல் டைமில் 2:15 வந்துருக்கு. செம்ம ஸ்லோவாக உருட்டின் வந்துச்சு. வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பேசம் பிரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓஎச் ஒயர் அந்த கேபிள் அந்த கம்பி எல்லாமே உடஞ்சி ட்ரெயின் மேலே விழுந்துருக்கு. ஃபுல்லாக ஆறுங்களெல்லாம் ட்ராக்ல அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தண்ணி வருது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி புயல் டைமில் வெளியில் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன் நம்புறேன். இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டு வாங்க. அடுத்த சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.